ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தின் மாவட்ட நகர வட்டார கிராம தலைவர்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். கலந்துரையாட திட்டமிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் செயல்படாத நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கவும் புதிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு புதிய இரத்தம் பாய்ச்சும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டம் இங்கே நடக்கிறது, கலந்துரையாடல் நடக்க இருக்கிறது. மோடி அவர்கள் திடீரென்று மிகப்பெரிய பல்டி அடித்திருக்கிறார். முதல் கட்ட தேர்தலில் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து கொடுப்பார்கள் என்று பேசினார். இரண்டாவது கட்ட தேர்தலில் முஸ்லீம் நாடான பாகிஸ்தான் நாடு இந்தியா கூட்டணியை விரும்புகிறது என்று சொன்னார். மூன்றாவது கட்ட தேர்தலில் தலித் அரசியல், மலைவாழ் அரசியலை பற்றி பேசினார். நான்காவது கட்ட தேர்தலில் தாலி அரசியலை பேசினார். உங்கள் தாலியை எடுத்து வேறு ஒருவருக்கு கொடுத்து விடுவார்கள். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை மோடியும் அமித்ஷாவும் அவருடைய மூத்த தலைவர்களும் பேசி வருகிறார்கள். அதானியை பற்றி வாய் திறக்காத மோடி அதானி அரசியலும் பேசினார். இப்பொழுது இன்று முன்னுக்கு பின் மரணாக பேசியதை மறைத்து நான் அப்படி பேசவில்லை, நான் எப்பொழுது பேசினேன் என்று சொல்லுகிறார. பில்கிஸ் பானுவுடைய வழக்கு, பில்கிஸ் பானுவுடைய கொலை குற்றவாளிகள், அந்த குடும்பத்தை சீரழித்தவர்கள், சிறையிலிருந்து குஜராத்திலிருந்து விடுதலை செய்தது மோடிக்கு தெரியுமா தெரியாதா? மீண்டும் உச்சநீதிமன்றம் குஜராத் அரசு மிகப்பெரிய தவறை இழுத்திருக்கிறது, மீண்டும் அவர்களை சிறைக்கு அனுப்புங்கள் என்று சொன்னது அது தெரியுமா தெரியாதா? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறியது மட்டுமல்ல, சபர்மதி ரயில் நிலையம், கோத்ரா போன்ற இடங்களில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்களே, அப்பொழுது குஜராத்தின் முதலமைச்சராக யார் இருந்தது? மோடி தானே இருந்தார். இது எல்லாம் அவருக்கு தெரியாதா? என்றையாவது ஒரு நாள் இஸ்லாமியர்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் மன்னிப்பு கேட்டிருப்பாரா இப்படிப்பட்ட பாவ செயல்களுக்கு? இன்று வாக்கு வங்கிக்காக, தேர்தலுக்காக தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை மறைத்து முன்னுக்கு பின் புறனாக உளறி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்று அவரே மறந்து விட்டிருக்கிறார். ஆகவே மிகப்பெரிய படுதோல்வியை பாஜக அடையப் போகிறது என்று அவருக்கு முதல் கட்ட தேர்தலிலிருந்தே தெரியும். நான்காவது கட்ட தேர்தலில் ஒரு புரிதல் வந்துவிட்டது. எத்தனை குட்டி கரணம் அடித்தாலும், எத்தனை உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி கொடுத்தாலும், இந்திய தேசிய மக்கள், இந்துக்கள், சிறுபான்மை மக்கள், பார்சிகள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்கப் போவதில்லை. ஆகையால் இன்று ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை, மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி அவர் பேசி வருகிறார். அவர் பிரிவினைவாத அரசியல் பேசவில்லை என்றால் நாங்கள் எதற்கு 10 தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தை நாடினோம், தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்தோம். அந்த நீதிமன்றத்தை நாங்கள் நாடியது, தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்ததெல்லாம் அவர் என்னென்ன பேசியிருக்கிறார்?
பிரிவினவாதத்தை தூண்டுவதற்கும் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் மோடி திட்டமிட்டிருக்கிறார் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் இன்று நான் எதுவுமே அப்படி பேசவில்லை என்று மறுக்கிறார். இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல், இரட்டை நாக்கு, மக்களை ஏமாற்றும் போக்கு. இது ஆர்எஸ்எஸ்ற்கு கைவந்த கலை. ஆகவே இதை மக்கள் ஏற்கப் போவதில்லை, நம்ப போவதில்லை. இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் மிகப்பெரிய வெற்றியை பெறவிருக்கிறது. நானூறு வெற்றி பெறுவோம் சொல்றாங்க, யாருன்றத சொல்லல. இந்தியா கூட்டணியா, என்டிஏவா? அப்படி 400 மேல வெற்றி பெறணும்னா இதற்காக பாகிஸ்தான் அரசியல் பேசுறாரு, அவர் திட்டங்களை சொல்லிட்டு பேச வேண்டியதானே. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், 10 ஆண்டுகள் என்னுடைய ஆட்சியில் செய்ததை யாரும் செய்யவில்லை, எனக்கு வாக்களியுங்கள், அவருக்கு வாக்கு கேட்க முடியலையே. என்ன சொல்லி வாக்கு கேட்கிறார்? 2 எருமை இருந்தால் 1 எருமையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, உன் தாலியை எடுத்து இன்னொரு தாலி கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சொத்துக்கள் பறிபோய்விடும், பாகிஸ்தான் விரும்புகிறது, 2 அறை ஒரு வீடில் இருந்தால் 1 அறையை கொடுத்துருவாங்க. இதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டு பேசுகிறாரா, அவர் மீது கட்சி மீது நம்பிக்கை வைத்து பேசுகிறாரா என்பதை காட்டுகிறது. ஆகவே அவர் தோல்வி பயத்தில், தோல்வி அச்சத்தில் உளறி கொண்டிருக்கிறார். இதை மக்கள் எல்லாம் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே.